ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஆக்டர் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா புது படத்தில் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ராமாயணம், அதாவது மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வர மூவி தான் அது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாகுபலி என்ற மூவி ஆல்ரெடி அதில் பண்ணிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வசூல்லாம் பண்ணி கொடுத்து அந்த படம் பார்த்தீங்கன்னா 180 கோடி பட்ஜெட் தான் அந்த படத்துக்கு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1800 கோடி கிட்ட வசூல் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி மித்தாலஜிக்கல் ஸ்டோரி ரெண்டுமே பாகுபலியும் சரி, இப்போ எடுக்க போகிற படமும் சரி, ஆதி புருஷ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆதி புருஷ் இந்த படமும் சரி, ரெண்டுமே மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். அதுக்கு 180 கோடி செலவு போனாங்க, இதுக்கு வந்து 500 கோடி கிட்ட பட்ஜெட் போட்டிருக்காங்க. இவரை தேடி பல வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகள் இவரை தேடி எதுக்கு வருதுன்னா பாகுபலியில் வந்து வேற லெவல் பண்ணுறாரு இவர். இவர் வந்து 1800 கோடி சம்பாதிச்சதுனால வந்து இவர் தான் வந்து இப்போதைக்கு டாப் மோஸ்ட்டாக இருக்க ஆக்டரில் ஒருத்தராக இருக்கார் இப்போ பிரபாஸ் பார்த்தீங்கன்னா. அதுமாரி பார்த்தீங்கன்னா பல பேர் இவர் கால் ஷீட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட கால் ஷீட்காக. அதேமாதிரி ரஜேஷம் என்ற படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சலால் என்ற படத்தை வந்து நடிச்சிட்ருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி புருஷ் என்ற படம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு திரும்பி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசுகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து சீதை ரோல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆதி புருஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து ராமன் ரோல்லையும், அதுக்கப்புறம் சீதை ரோலில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு விஜய் படத்தில் சர்க்கார் படத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பைரவா படத்தில் நிறைய படத்தில் வந்து இவங்க பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஈர்த்துட்டு வராங்க இந்தியன் சினிமாஸில். அதேமாதிரி தான் இப்போ இந்த படத்தில் வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. பிரபாஸ் ரத்தேஷியம் அதில் பார்த்தீங்கன்னா 400 கோடி பட்ஜெட்டில் பண்ணிருக்காரு. இப்போது சலார் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 300 கோடி பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஆதி புருஷ் பண்ணப்படுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா 500 கோடி பட்ஜெட்டு பார்ப்போம். இப்போ நிறைய படம் மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில் தான் தழுவி எடுத்துகிட்ருக்காங்க. மகாவீர் கர்ணா, ஆதி புருஷ், பொன்னியின் செல்வன், நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நம்ம எஸ்ஆர்பிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா டிப்ஸ்லாம் உடனே உடனே தெரிஞ்சு நம்ம எஸ்ஆர்பிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.